திமுகவை பொறுத்தவரை வாக்குறுதிகள் வந்து அள்ளி வீசப்பட்டு பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டன. ஆனால் கொஞ்சம் கூட வந்து ஒரு கூச்ச நாச்சம் இல்லாமல் நம்ம இப்படி ஒரு பொய் சொல்றோமே மக்கள் என்ன நினைப்பாங்க, அதை பற்றி கூட கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மக்கள் எதை நினைச்சா எங்களுக்கு என்ன, நாங்கள் பொய் சொல்கிறது எங்களுடைய வழக்கம் வாழ்க்கை, பொய் தான் எங்களுக்கு வந்து வாழ்க்கை, அதனால் நாங்கள் பொய்யே சொல்லிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவருக்கு ஒரு என்ன என்னென்னா பொதுவாகவே ஒரு பொய்யை வந்து திரும்ப திரும்ப சொன்னால் அது வந்து உண்மையாகிடும் அந்த மாதிரி ஒரு எண்ணம். கோயபிள்ஸ் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இட்லருடைய ஒரு பிரச்சாரம் பெரிய அவரை பொறுத்தவரை என்னென்னா பொய் சொல்கிறதுக்குனே அந்த மந்திரியை வச்சுருந்தார் யார் ஹிட்லர். அந்த மாதிரி பொய் சொல்வதற்கே ஒரு உலகத்தில் வந்து உலகமாக உத்தமனாக இருக்கிற ஸ்டாலின் தான் வந்து பொய் சொல்கிறதுக்கே பிறந்து வருது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய மகன் வந்து நான் வந்து அப்பாவை மிஞ்சிய ஒரு தனையன் என்ற அடிப்படையில் ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பொய்யை வந்து சொல்லிவிட்டு இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அன்றைக்கி சுற்றிட்டு இருந்தாங்க. இவ்வளோ வாக்குறுதிகள் டாஸ்மாக் ஒலிக்கு போலி போயிருந்தாங்க, அப்புறம் முதியோர்களுக்கு உயர்த்து தர வந்தாங்க, அப்புறம் 1000 ரூபா என்ன சொன்னாங்க கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் இது 2 கோடி அட்டைதாரர்கள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு எல்லாருக்கும் தர வந்தாங்க. அதே போல் வந்து பெட்ரோல் டீசல் சப்சிடி மானியம் அது 4 ரூபா குறை பண்ணாங்க, பெட்ரோல் டீசல் வந்து ஜிஎஸ்டி வரிகளை கொண்டு வந்து சொன்னாங்க. கல்வி கடன் பார்த்தீங்க ஆண்டுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வேலைவாய்ப்பு சொன்னாங்க. அதில் ஏதாவது உருவாக்கியிருக்காங்க சொல்லுங்கள், இவ்வளோ வேலை இல்லாத திட்டாட்டம் இன்றைக்கி குரூப் 2 எக்ஸாம் எது இன்றைக்கும் கிட்டத்தட்ட பிப்ரவரியில் எழுதின எக்ஸாமுக்கு இன்றைக்கு ரிசல்ட்டு போட முடியாமல் ஒரு சூழ்நிலை இன்றைக்கி மாணவர்கள் குரூப் 2 எழுதின தேர்வுகளில் இன்றைக்கி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அரசும் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மந்தனம், மந்தனம்னா பொதுவாக ஒரு ஆம வேகத்தில் நத்த வேகத்துடைய ஒரு அதை காட்டில் வந்து குறைவான வேகத்தில் போனால் மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய முடியும். இப்போ மக்கள்லாம் இன்றைக்கி கடுமையான அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பாதிப்பு அடைந்து விலவாசி ஒரு பக்கம் ஏறிட்டுருக்கு. சட்ட ஒழுங்கு பாருங்கள் இன்றைக்கி பெரம்பலூரில் கலெக்டர் ஆஃபீஸ் உள்ளவே முழுமையான அளவுக்கு வந்து அராஜகம் பண்ணல. இப்போ வந்து அது சோசியல் மீடியாவிலையும் அதே போல் வந்து அரசியல் கட்சிகள்லாம் கண்டனம் தெரிவித்த நிலையில் இப்போ வந்து அதாவது எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த எஃப்ஐஆரை கூட வந்து வெப்பில் ஏற்றவே இல்லை. ஆனால் இப்போ நிர்பந்தம் பண்ண பிறகு இப்போ தான் நான் வந்து நியூஸ் கேட்டேன் கைது பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. மெயினாக சினிமா பார்த்துருக்கேன் கைது பண்ணியிருந்தேன் அப்படி அதிகாரம் பேசப்படுறேன். நீ கேட்ட கேள்வி தரேன், அப்படி வந்து 2 கோடி பேருக்கு தரேன்னு சொல்லிட்டு 1 கோடி பேருக்கு தரேன்னு சொன்னாங்க. இப்போ 1 கோடி பேருக்கு தரேன்னு சொல்லிட்டு இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பின்னாடி அந்த 1 கோடி பேர்லேயே வந்து என்னென்ன தகுதியெல்லாம் நிர்ணயம் செஞ்சு கட் பண்ணுறாங்களோ அது வந்து நிச்சயமாக வந்து அந்த வேலை செய்யும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் தான் வாங்கக்கூடிய நிலமே பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு, கோடிக்கெல்லாம் வாங்க முடியாது, சில பேர் தான் வாங்கக்கூடிய நிலமை வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிறகு வரும். இப்போது நீங்கள் எல்லாம் மனு கொடுங்க, எல்லாம் உங்களை வந்து எல்லாம் விசாரித்து மறுபடியும் பண்ணணும்னு சொல்லிட்டு மனுவை வந்து 1000 ரூபா கேட்டு நம்முடைய சகோதரிகள் வந்து அங்கங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸில் அலைஞ்சது தெரிஞ்சிருந்துருக்க அவ்வளோ கஷ்டம் போஸ்ட் மெடலில் பார்த்துருக்கீங்க. இப்படியெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு மொத்தம் 56 லட்சம் மனு டிஸ்கவரி பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக 11 லட்சம் மனு வாங்கியிருக்காங்க. அந்த 11 லட்சம் மனுக்கு என்ன உடனடியாக கொடுக்க வேண்டியது தான் நீங்கள் அதை வந்து ஆய்வு செய்யுன்னு சொல்லிட்டு நிச்சயமாக சொல்கிறேன். பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி கொடுக்க மாட்டாங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன் தோக்க போகிறாங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிறகு முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதுதான் நிலைமை. அதனால் இன்றைக்கி வந்து என்ன நிலைமைனா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் இன்றைக்கி வந்து இந்த கவர்மெண்ட் பொறுத்தவரை இந்த 29 மாதத்தில் அன்பாப்புலர் ஆகிடுச்சு, டோட்டலி அன்பாப்புலர். அதாவது வந்து மக்களுடைய மக்களுடைய ஒரு கடும் கோபம், மக்களுடைய வந்து ஒரு கடும் வந்து ஒரு எதிர்ப்பான வந்து திமுக கலை வீசுது. அது கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஒரு மகத்தான அறிவிச்சு எல்லாரும் முன்னேற்றங்களுக்கு ஒரு மகத்தான நாங்கள் நிறைய செஞ்சுருக்கோம். மக்கள் நினச்சி பார்த்துருக்காங்க நாடு அமைதியாக இருந்தது, விலைவாசி கட்டுப்படுத்தப்பட்டது, விலை உயர்வுலாம் கிடையாது. அதை மக்கள் எங்களுக்கு நினச்சி பார்க்கறதுனால கண்டிப்பாக எங்களுக்கு மகத்தான வெற்றியை தேடி தருவாங்க. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மக்களுடைய வந்து ஒரு வேகமான அதிருப்தி பெற்ற நிலையில் கண்டிப்பாக வந்து எம்பி எலெக்ஷன் அப்போ திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதேபோல் அமைச்சர்களும் திமுக ஆளுங்களும் கண்டிப்பாக ஊருக்குள்ளே போக முடியாத நிலை வரும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ வெறுப்பு விரட்டி அடிக்கிற காலம் வந்து மக்கள் வந்து விரட்டி அடிக்கிற காலம் நெருங்கிடுச்சு. குலசேகரப்பட்டினத்தில் வந்து ராக்கெட் ஏவுதலையும் அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் ஒரு பாலகர் கடற்கரைக்கு வர்றாரு, தமிழ்நாட்டுக்கு வர்றாரு,
வெளியில மக்களுக்கு தெரிஞ்சோம்னா நம்ம கட்சியோட இமேஜ் போயிடும், நம்மளை பத்தி ரொம்ப டாட்டாரா கிழிப்பாங்க சோசியல் மீடியா சொல்லிட்டு சட்டைய பனியன் எல்லாம் கிழிச்சிக்கின்னு வெளியில வந்து பைசன் ஜனி பனியன் ஜட்டி மாதிரி போஸ்ட் கொடுத்தது. யாரு யாருங்க போஸ்ட் கொடுத்தா? சாரிதானா போஸ்ட் கொடுத்தாரு. போஸ்ட் கொடுத்துட்டு எங்க போனாரு? அதனால வீட்டுக்கு போனாரா? கவர்னர் போனாரு. கவர்னர் போய் என்ன சொன்னாரு? உட்காந்து பனியனும் ஜட்டியெல்லாம் கிழிஞ்சி அப்படி பாருங்க எப்படி கிழிச்சு விட்டாங்க எங்களை அப்படின்னு காமிச்சு சட்ட ஒழுங்கு போயிடுச்சு. ஆட்சி வந்து டிஸ்மிஸ் பண்ண சொல்லி 356 பயன்படுத்தணும்னு சொன்னது யாரு? திரு ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் சொன்னார். இப்போ கவர்னர் தேவையில்லை, அப்போ கவர்னர் தேவை. ஆனால் நிமிஷத்துக்கு வந்து ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் செய்து அதன் மூலம் வந்து ஒரு சந்தர்ப்பவாதிகளாக சுருக்க சொன்னால் வந்து அந்த இது இந்த பச்சோந்தின்னு சொல்லி ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு பள்ளி வகை உயிரினம், அதை கூட தோக்கடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி எல்லா காலங்களிலும் வந்து சந்தர்ப்பத்துடைய ஒரு உற்சவம் சந்தர்ப்பத்துடைய அரசியல்லாம் திமுக தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ட்டில் இருக்கு இந்த மேட்ரு, அதனால் அதுக்குள்ளே போக வரல. ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் நான் சொல்லிட்டேன். வாரிசுகள் திறமைசாலிகளாக இருந்தாங்க, வாரிசுகள்லாம் வந்து திறமைசாலியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொன்னார். திமுக அதை எதுதான் பிரத்யேகத்துக்கு வந்து தலைவர் குரல் கொடுத்து அந்த அடிப்படையில் வந்து பெரிய அளவுக்கு மகத்தான இயக்கத்தை கண்டு 31 மேலே ஆண்டு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கம். ஸோ இங்கே வாரிசர்கள் கிடையாது. ஒரு கொடி பிடிக்கின்ற தொண்டன் கூட ஒரு கொடி கட்டிய காரில் சரி, ஒரு கிளைக்கழக செயலர் கூட முதலமைச்சர் அந்த நிலப்பட முதலமைச்சர் அவர்கள் அப்படி வந்து வர முடியும். நாங்களாம் பெரிய மிட்டாமி ராசுதாரெல்லாம் கிடையாது, இப்போ சாதாரண நடுத்தர குடும்பம். அப்படியே ஒரு வாரிசு இல்லாமல் முழுமையான அளவுக்கு வந்து ஒரு உழைப்போரே உயர்ந்தவர் என்ற அந்த தாரக மந்திரத்தோடு புரட்சிகள் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த ஒரு மந்திரத்தோடு வந்து கட்சியை நடத்தினார். இன்றைக்கும் அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இது சொல்கிற அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மு க ஸ்டாலின் முதலமைச்சருக்கு அந்த அறிவு இருக்க வாரிசு அடிப்படையில், இல்லை உதயநிதிக்கு வந்து அந்த அறிவு இருக்க வாரிசில் இருக்க ஒரு அறிவும் கிடையாது. மண் தான் இருக்குது. ஒரே தகுதி என்னென்னா பார்த்தீங்கன்னா திமுக தலைவருடைய மகன், திமுக தலைவராக இருக்கின்ற இப்போ தலைவராக இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மகன் உதவாநிதி, அதுதான் தகுதி.